சாதாரணமாக இருக்கிறவா இருக்கிற ஒரு ப்ராக்கிருதா ஒரு சாதாரண மனுஷாலேயே அதை வந்து தாங்கிக்க முடியாது அவள் வந்து அதை மன்னிக்க முடியாது அவளால் நான் மர்ஷ ஏத்து அவளால் அதை ஃபர்கியூவ் பண்ண முடியாது அப்படி இருக்கும் பொழுது லோகாதிக்கம் தாம ரொம்ப ஒரு பெரிய ஒரு தேஜஸோடு இருக்கின்ற பிருத்வி எப்படி கிம்னு பிப்ரானக ஆ அதாவது தாம பிப்ரானக பிருத்வி லோகாதிகம் லோகாதிக்கம் தாம பிப்ரானக நல்ல நல்ல தேஜஸோட இருக்கின்ற அந்த அந்த பிருத்திவிபதி அந்த பூபதியானவன் கிண்ணு எப்படி வந்து இதை வந்து தாங்கிப்பான் தாங்கிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அர்த்தம் புலப்படுறது புரியுறதா சத்தியா கிரீடா ரசச்சேதம் ந ப்ராக்கிருத்தோ அப்பி ஒரு 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 திடீர்னு வந்து ஒரு ஒரு கிரீடா ரசச்சேதம் அப்படின்னா ஒரு கேலனம் அது ஆனந்தம் அந் அதை வந்து ஒரு பிராகிருதோ அப்படி நம்ம செய்யிறது ப்ராக்கிருத்தன்னா ஒரு ஆர்ட்னரியான இருக்க ஒரு பர்சன் கூட கெனாட் ஃபர்கிவ் இந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது அது வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் இல்லையா அதை வந்து ஒரு சாதாரணமாக இருக்கிறவளாலே மன்னிக்க முடியாது அவர் மறக்க முடியாது அப் அப்படி இருக்கும்போது லோகாதிகம் தாம பிப்ரானக அப்படி பிருத்திவிபதி கிம்னு கிமு ஸோ அப் அப்படி இருக்கும்போது லோக்கத்தில் லோக்கத்தை விட ஜாஸ்தி தேஜக தேஜஸ் தாமன தேஜஸ் அதை இருக்கிற பிப்ரானக பிருத்திவிபதி கிமு கிமு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடர் ஸோ வந்து இது வந்து அர்த்தாபத்தி அலங்காரம் இங்கே இதை வந்து கம்ப்ளீட் பண்ணலை சாதாரணமாக இருக்கிறவாளுக்கே இந்த மாதிரி ஒரு தாங்க முடியாது அவளால் இந்த மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னா உலகத்தில் பல பெரிய தேஜஸோடு இழுந்துட்டுருக்கிற ஒரு பிருத்திவி பிருத்திவிபத்தியை பற்றி சொல்ல வேணுமா அப்படிங்கிற மாதிரி புரியறதா அந்த பீனோ தேவதத்தா திவான புங்க்தே மாதிரி அது வந்து ராத்திரி போஜனவான் அப்படிங்கறது நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி இங்க வந்து அஹ இங்க வந்து சா சாதாரணமா இருக்கிறவளாலே தாங்க முடியாது அப்படின்னா பிரித்திவிபதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு விட்றாரு புரியறதா உங்களுக்கு சத்ய கிரீடா 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 இத்தியாதி புனகப்பட்டதி ஓ இப்படியா அப்படின்னுட்டும் அவன் வந்து அதாவது இந்த கான்டெக்ட்டாக அவனும் அந்த மலைக்கு எதுவும் இது பண்ணுறான் ஸோ அவனுக்கு இந்த மாதிரி ஒரு கௌமுதி மகோற்சவத்தை வந்து நிறுத்தினதுனால இந்த மாதிரி ஒரு இம்பேக்ட்டா அப்படிங்கிறத அவனும் படிக்கிறான் ம் அவனும் சொல்றான் ம் கரபக ம் சந்திரகுப்தே இல்லை ராக்ஷசன் ராக்ஷசன் வந்து சொல்கிறான் ததஸ்ததக அதுக்கப்புறம் அப்படின்னு ராக்ஷசன் சொல்கிறான் அதுக்கப்புறம் த கரபகன் பேசுறான் ம் ததகா

ஆ சரி ஸோ ததா பிறகு சந்திரகுப்தேன ஆக்ஞாபங்க கலுஷித்தேன அந்த ஆக்ஞாபங்க கலுஷித்தேன அவனுடைய அந்த ஆக்னியை மீறிய காரணத்தினால் நான் அந்த அதனால வருத்தப்பட்டு இருக்கிற அந்த சந்திரகுப்தேனன்னு அர்த்தம் ஆக்னியா அவனுடைய ஆர்டருக்கு ஒரு பங்கம் ஒரு அதை ஃபாலோ பண்ணாததுனால அதனால் கலுஷித்தேனை அதனால் ரொம்ப மலினமாக்கப்பட்ட ஹிருதயத்தோடு இருக்கின்ற அந்த சந்திரகுப்தேன அவனால் பிரசங்க சூச்சிதம் அமாத்திய குணம் பிரசம்சிய அதுக்கப்புறம் அந்த கான்டெக்ஸ்ட் அங்கே நடக்கிற விஷயத்தை வச்சுண்டு அவன் வந்து அமாத்தியனான ராட்சசனை புகழறான்

சரிகுப்தே சகேராயிர சந்திரகுப்தேன ராட்சசே பக்தி பக்ஷபாத்தர் இதனால குண பிரசம்சையா சோ ராட்சசனை பத்தி புகழறதுனால புகழ்ந்ததுனால சந்திரகுப்தனால் ராட்சசன் இடத்தில் ஒரு பக்தியானது காண்பிக்கப்பட்டது தர்ஷிதக பக்தி பக்ஷபாத்தனா ஒரு பார்ஷியாலிட்டி சாணக்கியனை விட ராட்சசன்கிட்ட இன்னும் ராட்சசனுடைய குணங்களை பிரசம்சா புகழறதுனால சாணக்கியனை விட ராட்சசன்கிட்ட இன்னும் பக்தி ஜாஸ்தி மரியாதை ஜாஸ்தி அப்படிங்கிறத காண்பிச்சான் சந்திரகுப்தன் அப்படின்னு சொல்கிறான் மலையகேத்து பாகுராயணன் கிட்ட டெனிஸ்லேயே அவள் ரெண்டு பேரும் கான்வர்ஸ் பண்ணிட்டுருக்கானோனோ

அவன் வந்து ரா சந்திரகுப்தனானவன் ராட்சசனுடைய குட் புக்ஸில் வரத விட சாணக்கிய வட்டோகோ நிராகரணேன சாணக்கிய வ வட்டுவான சாணக்கியனை நிராகரிப்பதினால் இன்னும் இம்ப்ரெஸ்டு ராட்சசன் ஸோ ஹி வாஸ் மோர் இம்ப்ரஸ்டு பை த வே த சந்திரகுப்தா சந்திரகுப்தா இன்சல்ட் சாணக்கியா ராதர் தன் ப்ரைசிங் ராட்சஸா புரியுறதா அவனுடைய புகழ்ச்சியை விட அதாவது எனக்கு ஒரு கண் ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்ல ஆப்பனெட்டுக்கு ஒரு கண்ணு போடுங்கிற மாதிரி எனக்கு புகழ்ச்சி வேண்டாம் சந்திரகுப்தகன் கிட்ட ஆனால் ஸோ இவனை வந்து ராட்சசனை புகழறதை விட சாணக்கியனுக்கு ஒரு நிராகரணம்ங்கிறது ஒன்று இருக்கு பாரு அதில் தான் வந்து ராட்சஸனுக்கு பிரீத்தி ஜாஸ்தின்னு பாபுராயணன் சொல்கிறான் புரியுறது அவங்களுக்கு மேலும் कौमुदी महोत्सव प्रतिषेध चंद्रगुप्त चाणक्यं प्रति कोपकार உத அந்யம் ஏக கவுமுதி மகோத் பிரதிஷேத சந்திரகுப்தாணக்கியம் பிரதி கோப காரணம் உத அந்நிய அஸ்தி அப்படிங்குறோம் இந்த கௌமுதி மகோத்ஸவத்தை வந்து சாணக்கிய நிராகரணம் பண்ணதனால தான் சந்திரகுப்தனுக்கு ஒரு கோவம் வந்துருத்தோ இல்லைனா வேற ஏதாவது ஒரு ரீசன் இருக்கா அப்படின்னு கேட்கறான் சந்திரகுப்தோப காரண இவன் இங்க ரன்னிங் காமெண்ட்ரி இவன் ரெண்டு பேருக்குள்ள சகே சந்திரகுப்தசிய அபர் கோப காரண அன்வேஷன கிம் பலம் ஏஷக பசியதி சந்திரகுப்தனுக்கு வேற எந்தனால கோபம் அப்படிங்கிறத பத்தி ரிசர்ச் பண்றதுனால அன்வேஷனம்னா தேடுறது அதை பத்தி யோசிக்கிறதுனால இவனுக்கு என்ன பலம் பலன் ராட்சசனுக்கு அதனால என்ன பலன் அப்படின்னு இவன் வந்து சொல்றான் பாகுராயணன் கிட்ட மேல बागुरायन है कुमार है मति माम मति मां चानक है न निष्प्रयोजनम् ये वह तंत्रगुप्तम् कुपयिष्यति न च कृते वेदी तंत्रगुप्त है ये सावता गौरवम् उन्नंगयिष्यति सर्वता चानक क्या तंत्रगुप्त यो हो पुष्कलात कारणादि कारणाद्य है विश्लेषण उत्पद्येते सह आत्यंति ஆஷ்ரோ இது குமரமியோஜனம் ஏம் சந்திரகு கோப்பிஷ் சாணக்கியன் ஆனவன் புத்திசாலி அவன் வந்து பிரயோஜனம் வினா சாணக்கிய பிரவர்த்தே இல்லையா சோ வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு சாணக்கியன் அவன் பிரயோஜனம் இல்லாமல் சொப்பனத்தில் கூல டீல் பண்ண மாட்டான் அப்படி இருக்கிற மதிமான் சாணக்கிய ரொம்ப புத்திசாலியான சாணக்கியன் நிஷ்பிரயோஜனமேவ ந சந்திரகுப்தம் கோபவிஷ்யதி பிரயோஜனம் இல்லாமல் சந்திரகுப்தன் மேலே கோபத்தை வெள செய்ய மாட்டான் சரியா மேலும் நச்ச கிருத்தவேதி சந்திரகுப்த ஏதாவதா கௌரவம் உள்ளங்க மேலும் சந்திரகுப்தனானவன் கிருதவேதி அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு ஒரு ஷீல கிருத்தஜ அவன் சரியா ஒரு அவனுக்கு ஒரு கிராட்டிடியூடோட இருக்கிறவன் அப்படி இருக்கிற அவனும் இந்த விஷயத்துக்கோசரம் கெளரவம்ன உள்ளங்கைஷ்யதி அவன் வந்து தன்னுடைய கௌரவத்தை தாண்ட மாட்டான் கௌரவத்தை தாண்ட மாட்டான்னா இந்த மாதிரி அவரை பதவியை விட்டு எடுக்க மாட்டான் ஓகேவா சர்வா சாணக்கியச்சிரோ புஷ்லாத் காரணிய விஷேஷா உற்பத்தியேத சி பதி மேலும் என்ன சொல்கிறான் அப்படின்னா சாணக்கியன் சர்வ எப்பொழுதுமே எப்பொழுதுமேனா சாணக்கியச்சிரோஷா காரணத்த ஒரு திருடமான ஒரு காரியம் ஒரு பெரிய ஒரு ரீசன் இருக்கணும் அவளுடைய செப்பரேஷனுக்கு புரியுறதா அப்படி இருந்தால் தான் விஷ்லேஷகனா வியோக அவளுடைய வியோகத்துக்கு புஷ்கலாத்து ஒரு பெரிய காரணாத்து ஹேத்துவானது இருந்ததுன்னா விஸ்லேஷக உற்பத்தியத்தை உண்டாச்சுன்னா சக ஆத்தியந்திகோ பவிஷதி அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற ஒரு காரணம் தான் நிரந்தரமாக இருக்கும் தெர் இல் இட் தட் ஒன்லி வில் கிரியேட் அ பர்மனண்ட் செப்பரேஷன் புறதா சின்ன சின்ன விஷயத்துக்கு அவள் ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டானா ஆத்தியந்தக்க ஆத்தியந்திக்கோ அப்படின்னாலே ஸ்தாயி ஸ்திரமா இருக்கும் அந்த பேதம் புரியுறதா ஸோ அந்த மாதிரி ஒரு விசிலேஷம் அவள் ரெண்டு பேருக்கும் உண்டாச்சுன்னா தான் பலவத்த பலவத்தர ஒரு ரீசனாக இருக்கணும் புரிய அந்த மாதிரி ஒரு காரணத்தோட இவ ரெண்டு பேருக்கும் ஒரு செப்பரேஷன் உண்டாச்சுன்னா தான் இவாழ்னுடைய அந்த பேதம் அந்த பேதபாவங்கிறது அந்த செப்பரேஷன்ங்கிறது நிலைச்சி நிற்கும் இல்லைனா இன்னைக்கு சண்டை போட்டுப்பா நாளைக்கு சேர்ந்து பாங்குற மாதிரி ஆயிடும் அப்படிங்கிறத ராட்சசன் ஊகிக்கிறான் அவன் மலையக்கேத்துவோட கொஸ்டினுக்கு ஆன்சர் இப்போ இப்போ சந்திரகுப்தனுக்கு எதனால் கோபங்கிறது தேடுறதுல இவனுக்கு என்ன பலன் அப்படின்னு மலையக்கேத்து பாகுராயனை பார்த்து கேட்குறான் ராட்சசன் இந்த மாதிரி தேடுறதுல வாட் இஸ் யூஸ் வாட் இஸ் அ பிரயோஜனம் ஃபார் ராட்சசா அப்படின்னா த பிரயோஜனம் வில் பி திஸ் அப்படின்னு இவன் ஆன்டிசிபேட் பண்ணி சொல்கிறான் இவன் ஆன்டிசிபேட் பண்ணி சொல்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா சாணக்கியன் சொல்லி கொடுத்தது ஓகேவா மேலே கரபகன் அஸ்தி அந்நதபி

அஸ்தி அந்நியப்ப சந்திரகுப்தசிய கோபகாரணம் அந்நியதபி அஸ்தி சந்திரகுப்து சந்திரகுப்தனுடைய கோபத்துக்கு காரணம் நாட் ஓன்லி த இது ஆஃப் இது அது பேர் என்ன கௌமுதி மகோத்சவத்தை நிறுத்திட்டாங்கிற ஒரே ஒரு கோபம் இல்லை இன்னொரு கோபமும் இருக்குது என்ன அப்படின்னா உபேக்ஷத்தை உபேஷித்த அனேன அபக்கிராமன்னு மலையகேத்து அமாத்திய ராட்சச ஸோ அமாத்திய ராட்சசனும் அந்த மலையகேத்துவும் சாணக்கியனால் உபேக்ஷா பண்ணப்பட்டார் அவ வந்து இங்கேயே இருந்திருக்கா உன்னால் கேப்சர் பண்ண முடியல முடியலையா அப்படின்னு கேட்டானோ மூணாவது அங்கத்தில் அவளை வந்து இங்கே நம்ம இருக்கும்போதே அவனை வந்து கேப்சர் பண்ணாமல் நீ ஏன் விட்ட ராட்சஸனையும் மலையக்கேத்தையும் மலையகேத்துவே ஏன் இங்கேருந்து எஸ்கேப் பண்ண விட்ட அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான் மூணாவது அங்கத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல ஸோ அதுவும் ஒரு கோபத்துக்கு காரணம் அப்படிங்கிறத இந்த க இந்த கரபகன் சொல்கிறான் ராட்சசன் கிட்ட மேலே

சகடதாச அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான் சந்தோஷத்தோட ஹஸ்த ஹஸ்தத்தலகத்த மே சம்பிரத்தி சந்திரகுப்தாக பவிஷதி சந்திரகுப்தனானவன் எனக்கு என் கைக்கு உட்பட்டவனாக ஆகிவிட்டான் அப்படின்னா ஹீ இஸ் கோயிங் டு கெட் செப்பரேட்டட் ஃப்ரம் சாணக்கியா டியூ டு தி அபவ் ரீசன்ஸ் கிவன் ஹியர் இந்த மாதிரி அவள் ரெண்டு பேருக்குள்ளே கண்டினியூஸாக ஏதோ நடந்துருக்கு பிகாஸ் ஆஃப் விச் தி செப்பரேஷன் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆல் ஆல்ரெடி ஹே ஹேப்பன்டு பிகாஸ் வந்து அவன் வந்து அந்த தக்கா அதிகாராத்து பிரஷ்டகா இல்லையா ஸோ அதனால் சந்திரகுப்தனால் இனிமேல் ஒன்றும் தனியாக பண்ண முடியாது தனியா இஸ் பவர்லெஸ் சாணக்கியனோட சேர்ந்தாதான் அவனுக்கு பவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இருக்கிற ராட்சசன் ஹஸ்தல் ஹஸ்ததலகத்தக மே சம்பிரத்தி சந்திரகுப்தகா பவிஷ்யதி என் கைக்கு உட்பட்டவனாக ஆகிவிடுகிறான் சந்திரகுப்தன் இப்பொழுது இதானின் இப்பொழுது சந்திரதாசிய பந்தனாது மோக்ஷா சந்திரதாசனுக்கு அவனுடைய அவனுடைய அவன் வந்து அரஸ்ட் ஆயிருக்கான் அதுலேருந்து அவனுக்கு ஒரு மோக்ஷம் முக்தி கிடைக்க போகிறது தவச்ச புத்திரதாரைகி சக சமாகமாக நீயும் வந்து உன்னுடைய உன்னுடைய குழந்தை குட்டியோட குடும்பத்தோட நீயும் சேர்ந்து விடலாம் அதாவது சாணக்கியன் இருந்தால்தான் சந்திரகுப்தனை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம் ஸோ இப்போ சாணக்கியன் வந்து சந்திரகுப்தனை விட்டுட்டு போயிடுறாங்கிற பட்சத்தில் இட் இஸ் ஈஸி ஃபார் மீ டு கேப்சர் சந்திரகுப்தா ஸோ வென் சந்திர வெண் நை கேப்ச்சர் சந்திரகுப்தா வாட் ஆல் திங்ஸ் தட் வில் ஹேப்பன் இமிடியட்லி இஸ் ஃபஸ்ட் ஐல் ரிலீஸ் மை ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் இஸ் நீ வந்து உன் குடும்பத்தோடு சேருவ அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறான் புரியுதா உங்களுக்கு மேலே ஓகே பரோதுராயனை வியாஹா என் கைக்கு உட்பட்டவனாக ஆகிறான் அப்படின்னு சொல்றாலே அதுக்கு வந்து அதுக்கு வந்து என்ன என்ன அபிப்பிராயம் அப்படின்னு சொல்றான் புரியா ஹஸ்த ஹஸ்தலகத இது கோ கோஸ்ய அபிப்பிராய ஈஆர்சி இந்த புஸ்தகம் பூரா இஆர்சி போடலாம் வேற என்ன்த உத்தரணாத்து அக்சித் அவசியம் சோ இவன் வந்து எப்படியே ட்விஸ்ட் பண்றான் பாருங்க இல்லை பாகுராயணன் சாணக்கியாத்து அபகிருஷ்டஸ்ய சாணக்கியன் சாணக்கியன்கிட்டேந்து பிரிக்கப்பட்ட சந்திரகுப்தனுடைய உத்தரணாத்து அவனை நாசம் செய்வதில் ந கிஞ்சித்து காரியம் அவசியம் பஷதி இந்த ராட்சசனானவன் அதில் ஒரு பெரிய காரியமாக பார்க்கலை அப்படின்னா என்ன அப்படின்னா அதுவாக அதாவது சாணக்கியாத்து அப்படிங்கிறதுனாலே

சச்சிவாயத்த சித்தி சச்சிவனுடைய வியோகத்தினால் சச்சிவன்கிட்டேந்து கிட்டேந்து பிரிஞ்சதினால் பிரிந்த பிரிந்தால் ஹஸ்ததலகத்த இவன் கைக்கு உட்பட்டவனாக சந்திரகுப்தன் ஆகிவிடுவான் சுகேன ஜெயா பவிஷ்ய அவனை ஈஸியா வெற்றி கொண்டு விடலாம் என்று ராட்சசிய நிஷ்கபட்ட அபிப்பிராய கபட்டயுக்தா இல்லை வெரி 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 நேச்சுரல் சாணக்கியன் வந்து இருக்க போறதுல சந்திரகுப்தனை நான் கேப்சர் பண்ணி மலையக்கேத்துவா ராஜாவா ஆக்கிடலாங்கிறது தான் ராட்சசனுடைய அபிப்பிராயம் அது வந்து கபட அபிப்பிராய இல்ல நிஷ்கபட்ட அபிப்பிராய கபட்டமில்லாத ஒரு அபிப்பிராயத்தை என்ன பண்றான் பாகுராயன பாகுராயணேன அந்நதா போத்தியதே அவன் வந்து வேற விதமா அதை இன்டர்பிரட் பண்றான் எப்படி அப்படின்னா சந்திரகுப்தஸ்ய உத்தரணாத்து உன்மூலனாத்து சந்திரகுப்தனுடைய உத்தரணம் அப்படின்னா உன்மூலனம் அந்த அவனை அழிக்கிறதுனால ந கிஞ்சித் காரியம் அவசியம் பஷதி அவனை அழிக்கிறதுல இவனுக்கு ஒரு காரியமும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் ஹி மீன்ஸ் டு பாபுராயணா மீன்ஸ் டு சே தட் ராட்சசா மே லைக் சந்திரகுப்தா டு அஸ் ராஜா ஹிஸ் எனிமிட்டி இஸ் ஒன்லி வித் சாணக்கியா அப்படிங்கிறத பாகராயணன் திருச்சி மலையை கேத்துக்கிட்ட சொல்றான் பட் ராட்சஸனோட அபிப்பிராயம் அது இல்லை புரியுதா உங்களுக்கு அந்த கிஞ்சித் காரியம் அவசியம் ந கிஞ்சித் காரியம் அவசியம் பசியதி அப்படிங்கிற இடத்துக்கு இதுதான் உத்தரனாத்து ந கிஞ்சித் காரியம் அவசியம் பசியதி அவனை உன்மூலனாத்து ஒரு காரியமும் இந்த ராட்சசனானவன் பார்க்கவில்லை என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் நாஸ்தி ஆத்தியந்திக அபீஷ்ட சித்தி அதக்கு அவனுக்கு வந்து பெருசா ஒரு சித்தி கிடையாது என்ன அப்படின்னா ஹஸ்த தல கர்ணாது வஷிகரணாது ஸ்வस्य சாචिव्यா ப்ராத்யா சந்தனதாசாதினா அபன்ன விருத்தி ஆத்யந்தி கி ஸ்வார்த்த சித்தி ஹி इति அஸ்ய அபிப்ராயஹ இதயர்த்தஹ பதல ஹஸ்த தல ஹஸ்த தல சந்திரகுப்தனை கேப்சர் பண்றதுல ராட்சசனுக்கு அபிப்பிராயமே கிடையாதுன்னு பாகுராயணன் சொல்லியாச்சு மேலே என்ன ஹஸ்தலம்ங்கிற ஒரு வார்த்தையை பண்றான் பாருங்க அந்த ஹஸ்ததல கரணாத்து ஹஸ்ததல கரணாத்துங்கிறதுனால வசீகரணாத்து அந்த சந்திரகுப்தனை வசீகார வசீகாரம் பண்ணுவது பண்ணுவதனால் என்ன அவனுக்கு என்ன லாபம் ராட்சசனுக்கு அப்படின்னா ஸ்வசிய சாச்சிவ்ய பிராப்தியா தனக்கு மந்திரி பதவி கிடைச்சிவிடும் கிடைத்துவிடும் அவனுக்கு மந்திரி பதவி பதவி கடத்துவிட்டால் அதன் அந்த பதவியினால் சந்தனதாசாதீனாம் ஆபன் ஆபத் நிவத்தி சந்தனதாசன் அந்த சகடதாசன் எல்லாருக்கும் ஒரு ஆபத்து இருக்கு இல்லையா அது அதுலேருந்து அவளுக்கு ஒரு நிவிருத்தி ஆத்தியி சுவார்த்த சித்தி அவனுக்கு பர்மனண்டா ஒரு சீட் அங்க கிடைச்சிடும் சச்சிவன்கிற ஒரு சீட்டு அதுதான் அஸ்ய அபிப்பிராய அந்த ஹஸ்ததலகதா அப்படிங்கிற ஒரு பாகுராயனா இஸ் என்டர்பிரிங் அதான் இந்த விஷயம் அது பிளஸ் அந்த சாணக்கிய சாணக்கியன்கிட்டேந்து பிரித்த அந்த சந்திரகுப்தனை உதாரணம் உன்மூலனம் பண்ணுறதுல ராட்சசனுக்கு ஒரு அபிப்பிராயமும் கிடையாது சந்திரகுப்தனை ராஜாவா கண்டினியூ பண்ண வச்சுட்டு ஏன் அவனுக்கு வந்து ஒரு 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 பிரிய பாவம் இருக்கு அவன்கிட்ட ஏன்னா ஈ ஆல்சோ பிலாங்ஸ் டு த நந்தா அங்கேயே நந்த இதுலேயே வளர்ந்ததுனால ராட்சசனுக்கும் சந்திரகுப்தன் ராஜாவா இருக்கிறதுல ஒரு பேதபாவமும் கிடையாது ஒரு கெட்ட அபிப்பிராயமும் கிடையாது ஹீ மே லைக் ஹீ மே ஆஸ்க் சந்திரகுப்தா டு கண்டினியூ ஆஸ் அ கிங் ஸோ அப்போ மலையகேத்துவோட ஸ்தி என்ன திருப்பியும் காட்டுக்கு போவோம் எப்படி பார்த்தேடா இஸ் இஸ் ஏம் ஸ் ஃபுல்லாக எப்படி வந்து நந்தன ஒம்பது பிள்ளைகளோட சாணக்கியன் பேத்து எடுத்தானோ அதே மாதிரி இந்த சந்திரகுப்தனை கம்ப்ளீட்டாக அழிச்சுட்டும் மலையை கேத்துக்குவா அந்த இடத்துல வைக்கணுங்கிறது தான் சாத் ராட்சசனுடைய அபிப்பிராயம் பட் அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி வார்த்தைகளோட ஜக்லரி ஆஃப் வேர்ட்ஸுன்னு வாழ அப்படி இப்படி மாற்றி போட்டு அவன் சொன்னதுக்கு பல விதமான இன்டர்பிரட் பண்ணி இது பண்ணுறது இதுதான் அந்த சானகேயனோடவேல அந்த மாதிரி ஒரு டல்விட்டட வந்து மலைய கேதுக்கு என்ன ஆகும் இவன் லூஸ் ٹرسٹ சோ அவ ரெண்டு பேரியும் பிரிச்சுட்டா அது ஒரு பலம் குறையுறோம்ராட்சசன் இன்னும் 쇠ణం ஆகிடுவான் அதுதான் சானகேயனோட ஐடியா அம்மா オリஜினல்லே அவனுக்கு ही

ஒரு ஆவேக ஆவேசத்தோட சொல்கிறான் பத்ர தத்ரைவா பிரதிவசதி அங்கேயேவா இருக்கான் அவன் ஆஹ் தப்போவனனு கத்தக தப்ப தப்போவனத்துக்கு போயிட்ட இல்லையா பிரதிஜாவா புனகன சமாரூடவான் திருப்பிய வந்து எதுவும் பிரதிஜியா எடுத்துக்கலையா முன்ன வந்து எப்படி நந்தனை அழிக்கணும்னு பிரதிஜையா எடுத்துன்னானோ அதே மாதிரி இப்போ அவனுக்கு அவமானம் திருப்பியும் ஆஹ் நடந்துட்டு இருக்கு நடந்து கொடுத்தோம் அதனால அவன் வந்து பிரதிஜியா எடுத்துக்கலையா அப்படின்னு கேட்குறான் அதாவது தத்தைய தத் தத்தையவ அவஸ்தானே மௌரிய உன்மூல பிரதிஜாயாக அகரணேவா கதாச்சித் புன சந்ததித இது ஆவேகா அந்த ஆவேகங்கிறது அவனுக்கு எதுக்குனால வர்றது அப்படின்னா அந்த ராட்சசனுக்கு திருப்பியும் வந்து இந்த ம மௌரியன் மேலே இருக்கிற ஒரு ஆசை என்னவோ அந்த பிரதிஜா எடுத்துக்காமல்

சோயம் ஸ்வயங்கிருத்த நராதிபதே மனஸ்வி மௌரியாத் கதம்னு பரிபூத்தி இமாம் சகேத ஸோ வந்து என்ன அப்படின்னா நந்தன் வந்து சாணக்கியனை அவமானப்படுத்தினான் சாணக்கியனுக்கு ஆசனம் கொடுக்காம அவமானப்படுத்தினா அந்த ஆசனத்துலேருந்து வெளில போங்கிற மாதிரி சொன்னதில் ரொம்ப அவமானப்பட்ட அந்த சாணக்கியன் பிரதிஜி பண்ணி அந்த நந்த வம்சத்தையே அழித்தான் சரியா அந்த நந்தன்கிறவன் எப்படி எப்படிப்பட்ட நந்தன் அப்படின்னா தல வாசவசிய வாசவாக அப்படின்னாலே இந்திரன் இந்த பூமிக்கு இந்த பிருத்திவிக்கு வாசவன் இந்திரனாக திகழ்ந்த அந்த தேவசிய அந்த நந்தனுடைய அவமானத்தை தாங்க முடியாம அவனை கண் அவனை அவன் குலத்தையே அழிச்சு விட்டான் சாணக்கியன் அப்படி இருக்கும் பொழுது இவனால் ஒருவன் ராஜாவாக்கப்பட்டான் யார் சந்திரகுப்தன் அந்த இவனால் ராஜாவாக்கப்பட்ட அந்த சந்திரகுப்தனால் நிகழ்ந்த ஒரு அவமானத்தை இவன் எப்படி தாங்குவான் புரியுறதா அதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ஏன தேவசிய ஏன பிருத்திவீதல வாசவசிய ஸ்வ அக்ராசன அபனயனாத்து நிகிருதின சோடா ஏன ஏன சாணக்கியன தேவசிய பிருத்திவீதல வாசவசியா தேவனான நந்தனுடைய அந்த நந்தனானவன் எப்படிப்பட்டவன் பிருத்திவீதல வாசவசியா இந்த பூலோகத்துக்கு ஒரு வாசவன் போல ஒரு இந்திரன் போல திகழ்ந்த அவனுடைய நிகிருத்தி ந சோடா அவமானமானது தாங்கப்படவில்லை இந்த சாணக்கியனால் புரியுறதா எப்படிப்பட்ட அவமானம் ஸ்வ அக்ராசன அபனயனாது தன்னுடைய தன்னுடைய சாணக்கியன் சுவஸ்ய அப்படின்னா சாணக்கியனுடைய என்ன ஒரு சிரேஷ்ட ஆசனம் அதுலேருந்து தூரீகரணம் கிருத்தம் நந்தேன அந்த நந்தனுடைய அவமானத்தை தாங்க முடியவில்லை யாரால் இந்த சாணக்கியனால் அப்படிப்பட்ட சக அயம் அப்படிப்பட்ட அந்த இந்த அப்படிப்பட்ட அந்த சாணக்கியன் அயம் மனஸ்வி மனஸ்வினாலே மானசீலகன்னு அர்த்தம் மானத்தோட ரொம்ப தன்னுடைய ஹூ இஸ் வெரி ப்ரௌட் ஆஃப் செல்ஃப் எஸ்டீம் அப்படி இருக்கிற இந்த சாணக்கியனானவர் மனஸ்வி ஸ்வயம் கிருத்த நராதிபதேகே மௌரியாத்து தன்னால்

இவனுக்கு என்ன லாபம் இந்த ராட்சசனுக்கு போனாலும் சரி ஒரு பிரதிக்ஞா திருப்பியும் வந்து அழிப்பேன்னு ஒரு பிரதிஜியா எடுத்துட்டாலும் கா சித்தி இவனுக்கு என்ன வந்து லாபம் புரியுறதா வனகமனே சாணக்கியசிய வனகமனே புனக பிரதிஞாரோகணே வா கா அஸ்ய சுவார்த்த சித்திகி ஈஆர்சி மேல இது ந அத்திய துர்போத அயம் அர்த்த நான் அத்திய துர்போத இது வந்து கிளியரா தானே இருக்கு புரியறதுக்கு ஒரு கஷ்டமும் இல்லையே இதுல என்ன அப்படின்னா யாவத்து யாவது சாணக்கிய சந்திரகுப்தாத்து தூரி பவதி தாவத் தாவத்து அசிய சுவார்த்த சித்தி த மோர் த அவ ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பேதம் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துனா அது அந்த அந்த டிஸ்டன்ஸ் வர வர என்ன இவனுக்கு தான் சுவார்த்த சித்தி இவனுக்கு தான் வந்து அதில் லாபம் ராட்சசனுக்கு ஏன்னா சாணக்கியம் சாணக்கியேன வினா சந்திரகுப்தகா ஒன்றுமே கிடையாது இட் இஸ் வெரி ஈஸி டு டேக் ஓவர் வின் ஓவர் ஹிம் அப்படிங்கிறது ராட்சசனுக்கு கிளியராக தெரியும் ஸோ இப்போ மேலே மேலே என்ன அப்படின்னா த த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் பாகுராயனா இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் அது வந்து ஈ டசன்ட் சே த மைண்ட் மைண்ட் செட் ஆஃப் ஃப்ராக்சர்ஸா அவன் டோட்டலாக சாணக்கியன் அவனுக்கு எப்படி வந்து இன்டர்பிரட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கானோ அக்கார்டிங்லி ஹீ இஸ் டூயிங் அண்ட் அண்டு வந்து சந்திரகுப்தனுக்கும் சாணக்கியனுக்கும் எப்படி ஒரு பேதம் வந்தா அது வந்து ராட்சசனோட சுவார்த்த சித்தின்னு சொல்றானோ இங்க வந்து பேதத்தை யாருக்குள்ள உண்டு பண்ணிட்டு இருக்கான் மலையகேதுக்கும் ராட்சசனுக்கும் அவன் அவன் வார்த்தைகளை கேட்க கேட்க மலையகேதுவோட மனசு வந்து இருக்கோம் ஆஹா நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம் வான்னு இல்ல யோசிச்சு பாருங்கோ ம் அந்த மாதிரி அஹ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான் பாகுராயணன் அப்புறம் வந்து அடுத்தது வந்து சக்கடதாசன் வந்து சொல்கிறான் அந்த மாதிரி ஒரு பிரசக்திக்கு காரணமே கிடையாது இதுவே கிடையாது சான்ஸே கிடையாது ஏன்னா வந்து ஏற்கனவே ஒரு தடவை ஒரு பிரத்திக்னையை எடுத்துட்டு அதில் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்தான் அந்த கௌட்டில்யன் சாணக்கியன் இனிமே வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு மௌரியனை அழிப்பேங்கிற ஒரு பிரதிஜையெல்லாம் ஐ டோன்ட் திங்க் ஸோ ஹி வுட் டேக் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறான் சக்கடதாசன்